ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஏனசிட்டி வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருந்தோம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பத்தி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க, நிறைய அட்டை வந்து மாடல் போட சொல்லியிருந்தீங்க. நான் எல்லா கமெண்ட்ஸுமே ரீட் பண்ணேன். நான் அதை பற்றி ஒரு வீடியோ ஃபுல் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக போட முடியல. சரி, இன்றைக்கி அதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்ன இருக்க போதுன்னா, ஏழை சீட்டு வீடியோவில் வந்து க்வெஸ்சன் ஆன்சர் நிறைய பேர் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க, அந்த க்வெஸ்சன்ஸ்க்கான டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் போக வந்து 10 மாதத்துக்குள்ளே முடிகிற மாதிரி ஏழை சீட்டு அட்டை வந்து 25,000 ரூபாய்க்கு போடுங்க, 50,000 ரூபாய்க்கு போடுங்க, 1,00,000 ரூபாய்க்கு போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ 10 மாதத்துக்குள்ளே முடிகிற மாதிரி ஏழை சீட்டு அட்டை, அப்புறம் 15 மாதம் முடிகிற மாதிரி ஏழை சீட்டு அட்டை. இந்த சீட்டு அட்டையுடைய மாடல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஏழை சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கவங்க, இல்லைனா ஏழை சீட்டு பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது முழுசாக புரியும் உங்களுக்கு. ஏழை சீட்டு வீடியோ போக நிறைய வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ கேட்டிருந்தீங்க, அப்புறம் எங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்ல சொல்லி வீடியோ கேட்டிருந்தீங்க, நிறைய வீடியோ கேட்டிருந்தீங்க. நான் எல்லா வீடியோவும் வந்து அடுத்தடுத்து போடுறேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துடலாம்னா, 25,000 ரூபாய் ஏழை சீட்டு 10 மாதத்துக்குள்ளே முடிகிற மாதிரி ஏழை சீட்டு அட்டையோட மாடல் பார்த்துடலாம். அப்புறம் பிடிப்பணம் அப்படின்னா என்னன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, பிடிப்பணம்னா என்ன, அது எப்படி வந்து கால்குலேட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏழை சீட்டு போடுறவங்க யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நாங்கள் எப்படி நாங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குறது, கரெக்டாக எனக்கு தெளிவாக சொல்லுங்கள், நாங்கள் எந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணால் எங்களுக்கு லாபமாக நட்டமான்றது தெரியும், தெளிவாக சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த ஏழை சீட்டு வீடியோலேயும் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் நான் இன்னொரு தடவை கூட நான் எப்படி வந்து லாபமாக நட்டமானு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலான்றதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து மாடல் பார்த்துடலாம். ஏழை சீட்டு 10 மாதத்துக்குள்ளே முடிகிற மாதிரி சீட்டு 25,000 ரூபாய் சீட்டு. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். உங்களுக்கு எதுவும் தேவைன்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இது வந்து கட்ட வேண்டிய தொகை, இது வந்து கிடைக்கும் தொகை. கார்டு மாடல் வந்து எப்படி இருக்கும், கார்டு அட்டை மாடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி மேலே கொடுக்குறேன் பாருங்கள், இதில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த மாதிரி தான் கார்டு மாடல் வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம கட்ட வேண்டிய தொகை, கிடைக்கும் தொகை, இதை மட்டும் பார்த்துடலாம். நீங்கள் கார்டு அடிக்கணும்னா மாடலுக்கு இந்த மேலே இருக்க கார்டை பார்த்துக்கோங்க. ஸோ 25,000 ரூபாய் சீட்டு 10 மாதத்துக்குள்ளே முடிகிற மாதிரி சீட்டுக்கு வந்து கட்ட வேண்டிய தொகை இது ஃபுல்லாக. இது வந்து கிடைக்கும் தொகை. 10 மாதத்துக்குள்ளே முடியும்னா 10 பேர் சேர்க்கணும், 10 மெம்பர்ஸ், 10 மாதம், 25,000 ரூபாய் சீட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சீட்டு வந்து சீட்டு பிடிக்கிறவங்க எடுத்துக்குவாங்க. 2,500 ரூபா கட்டணும், 25,000 ரூபா. ஸோ இந்த 25,000 வந்து சீட்டு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு சீட்டு வந்து 2,100 ரூபா, 2,500 ரூபா நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு, யார் எடுக்கிறாங்களோ ஃபஸ்ட்டு சீட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கடையும் கட்டணும், அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எடுக்கணும். ஏன்னா நம்ம கட்டுற அமௌண்ட்டை வந்து இந்த 20,500 ரூபான்றது கம்மியான அமௌண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 சீட்டுக்குள்ளே வந்து கடன் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு 5 சீட்டுக்குள்ளே எடுக்கணும். ஸோ 2வது சீட்டு வந்து 2,100 கட்டணும், 20,500 கொடுப்பாங்க. 3வது 2,150, 21,000 ரூபா கொடுப்பாங்க. ஸோ 4வது 2,200, அப்புறம் வந்து 21,500 ரூபா கொடுப்பாங்க. 5வது சீட்டு வந்து 2,250, 22,000 ரூபா கொடுப்பாங்க. அது மாதிரி இது வந்து 50-50 ரூபாயாக ஜாஸ்தி ஆகும். இது கொடுக்குற தொகை வந்து 500-500 ரூபாயாக ஜாஸ்தி ஆகும். இதில் வந்து சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீட் எடுத்துக்கிறாங்க. அது போக வேறு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 21,000 வந்து 2,100 ரூபா வந்து 10 பேர்த்தில் கலெக்ட் பண்ணோம்னா 21,000 வரும். ஸோ நம்ம கொடுக்குறது வந்து 20,500 ரூபா தான் கொடுக்குறோம். ஸோ 2,100 ரூபா வந்து 10 பேர்த்த வாங்குகிறோம், நம்ம கையில் 21,000 இருக்குது. 1ஆம் தேதி வந்து 20 இந்த 10 பேர்த்தையும் வந்து 2,100 ரூபா கலெக்ட் பண்ணி நம்ம கையில் 21,000 ரூபா வந்த பிறகு நம்ம கொடுக்குறவங்களுக்கு வந்து 20,500 ரூபா தான் கொடுக்குறோம். ஸோ கையில் நம்ம கையில் 500 ரூபா நிற்கிது. ஸோ அந்த 500 ரூபா வந்து சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற லாபம். இது மாதிரி மாதம் மாதம் வந்து அதே மாதிரி தான், 22,150 ரூபா வரும்போது 21,500 ரூபா வருதா. ஸோ நம்ம 21,000 தான் கொடுக்குறோம், நம்ம 500 ரூபா கையில். அது மாதிரி மாதம் மாதம் 500-500 ரூபா பிடிச்சிட்டு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த 500 ரூபா லாபம். இது போக ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பிடிப்பணம் அப்படின்னு சொல்லி போட்டுக்குவாங்க. பிடிப்பணம் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து 2வது சீட்டு பார்த்திங்கன்னா 20,500 ரூபா வருதா. ஸோ 20,500 ரூபா வரும்போது நாங்கள் வந்து பிடிப்பணம் 500 ரூபா பிடிச்சிக்குவோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்டிலே இந்த மாதிரி எழுதி
பாக்ஸ் போட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம கொடுக்கும்போதே சொல்லிடணும், நாங்கள் பிடிக்கும் போது நாங்கள் உங்களுக்கு சீட்டு நீங்கள் எந்த மாதம் எடுக்கிறீங்களோ அப்போ வந்து நாங்கள் பிடிப்பணம் பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த 20,000 வந்து 500 பிடிப்பணம்னா 500 பிடிச்சிக்கிட்டு 20,000 கையில் கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு 500 ஏற்கனவே வந்து நம்ம கம்மியாக கொடுக்குறோம். ஸோ பிடிப்பணம் வேறு 500 போட்டோம்னா ஸோ 1,000 25,000 சீட்டில் 1,000 வந்து சீட்டு பிடிக்கிறவங்க எடுத்துக்குவாங்க. இது மாதிரி ஒரு ஒருத்தங்க சீட்டு பிடிக்கிறவங்க ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி பிடிப்பணம் வந்து ஒரு ஒருத்தங்க வந்து சரி நம்மளுக்கு பிடிப்பணம்லாம் வேணும் 500 இருந்தால் போதும்னு சொல்லிட்டு பிடிப்பணமே போட மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து இல்லை நம்மளுக்கு 500 500 வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இல்லை பிடிப்பணம் நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒருத்தங்க வந்து ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ தான் சீட்டு பிடிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரொம்ப பிடிப்பணம்னா ரொம்ப ஜாஸ்தியாக போனோமோ ஓரளவுக்கு கம்மியாக போடுறது தான் வந்து நல்லது. இதே மாதிரி தான் மாதம் மாதம் ரெண்டாவது சீட்டு யார் எடுக்கிறாங்களோ அவங்ககிட்டருந்து 500 பிடிச்சிட்டு நம்ம 20,000 கொடுக்குறோம். ஸோ மூணாவது சீட்டு வந்து 21,000 கொடுக்குறோமோ அது யார் கையில் கொடுக்குறோமோ அவங்ககிட்ட வந்து பிடிப்பணம் 500 பிடிச்சிட்டு 20,500 கொடுப்போம். அதே மாதிரி தான் நான் அதே மாதிரி எல்லா சீட்டுமே மூணாவது நாலாவது சீட்டு எல்லாமே 500 பிடிச்சிட்டு மிச்ச காசு அவங்க கையில் கொடுப்போம். ஸோ மாதம் மாதம் 1,000 வந்து சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு வந்து இதில் லாபம் வரும். அவங்க பார்க்குற வேலைக்கு வந்து ஒரு ஒரு சம்பளம் மாதிரி ஒரு கூலி மாதிரி இந்த 1,000 ரூபாய். இப்போ வந்து சீட்டு போடுறவங்க வந்து எனக்கு லாபம் தானா அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்றதுக்கு சிம்பிளான விஷயம் என்னன்னா, இந்த 10 மாசம் நீங்க கட்ட அமௌண்ட் இருக்கா, இந்த 2,500 பிளஸ் 2,100 பிளஸ் 2,150 பிளஸ் 2,200 அந்த மாதிரி பிளஸ்ன்னு போட்டு இந்த எல்லா அமௌண்ட்டையும் டோட்டல் போட்டுங்க. 10 மாசம் அமௌண்ட்டையும் டோட்டல் போட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட் வருமா, அந்த அமௌண்ட்டை விட உங்கள் கையில் ஜாஸ்தியான அமௌண்ட் கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த 10 மாதம் அமௌண்ட்டையும் மொத்தமாக டோட்டல் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு 22,000 வருதுன்னா, நீங்கள் 22,000 மேலே நீங்கள் உங்கள் கையில் வருதா அப்படின்னா எவ்வளோ நம்ம கையில் மேலே வருதோ அது வந்து வட்டி பணம், எக்ஸ்ட்ரா வட்டி தான். ஸோ அப்போ அந்த 22,000 மேலே நம்ம கையில் எவ்வளோ வருதோ அவ்வளோ அமௌண்ட் வட்டி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கையில் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்குதுன்னா உங்களுக்கு லாபம், கிடைக்கலன்னா அது வந்து உங்களுக்கு அப்படி நஷ்டமாச்சுன்னா நீங்கள் வேறு இடத்துல இந்த இது நல்லா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வட்டியோடு எங்கே தராங்களோ நீங்கள் அங்கே போட்டுக்கலாம். அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். இந்த ஃபுல் அமௌண்ட்டையும் டோட்டல் போட்டு பார்த்து எவ்வளோ வருதோ அதை விட வந்து உங்கள் கையில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறாங்களா வட்டியோடு சேர்த்து தராங்களா அப்படின்னு. சில இடங்களை வந்து டோட்டல் போட்டு பார்த்தாலே 25,000 வந்துடும். ஸோ நம்ம கட்டுற அமௌண்ட்டே 25,000 அப்படின்போது நம்ம கடைசி சீட்டு தான் 25,000 வரும். ஒரு சீட்டு முதல் எடுத்தால் கூட நம்மளுக்கு 1,000 நட்டம் ஆயிரும். நம்ம கட்டுற அமௌண்ட்டை விட கம்மியாக கையில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இடங்கள் வந்து நம்ம சீட்டு போடக்கூடாது. எங்கே வந்து எக்ஸ்ட்ரா வட்டியோடு தராங்களோ அங்கே தான் போடணும். ஓகே, இப்போ பிடிப்பணம்னா என்னன்னு சொல்லியாச்சு, சீட்டு லாபமாக நட்டமாக எப்படி பார்க்குறதுன்னு சொல்லியாச்சு. 10 மாதம் வந்து 10 பேர் இருக்கிற மாதிரி 25,000 சீட்டுக்குரிய ஒரு மாடல் பார்த்தாச்சு. இப்போ இது வந்து 25,000 வந்து 10 மாதம். இப்போ எனக்கு 50,000 நீங்கள் பிடிக்கணும், நான் இப்போ வந்து சீட்டு பிடிக்க போகிறேன், எனக்கு வந்து 50,000 சீட்டுக்கு மாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ 10 மாதத்துக்குள்ளே முடியும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் ரொம்ப சிம்பிள். இந்த இப்போ 2,500 போட்டிருக்கோமா, அப்படியே டபுள் த அமௌண்ட்டாக போட்டுக்கோங்க. 50,000 சீட்டுனா அப்படியே வந்து கட்ட வேண்டிய தொகை முதல் மாதம் 5,000, அப்போ எடுக்கிற தொகை 50,000. அதே தான் ரெண்டாவது சீட்டும். இப்போ 2,100 போட்டிருக்கணும். ஸோ 100 பிளஸ் 2,100 எவ்வளோ வருது, 4,200. ஸோ அந்த சைடும் அதே தான், 20,100 பிளஸ் 20,100 41,000. அதே தான், இதே மாதிரி தான் பிடிப்பணமும் வந்து உங்களுக்கு 500 ரூபாயோ 1,000 ரூபாயோ எவ்வளோ பிடிப்பணம் வந்து உங்களுக்கு நியாயமாக தோணுதோ அவ்வளோ பிடிப்பணத்தை வந்து கீழே எழுதிட்டு அதே 50,000 சீட்டுக்கு வந்து அப்படியே டபுள் த அமௌண்ட்டாக போடுறீங்க. அவ்வளோதான் சிம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25,000 சீட்டு 15 மாதத்துக்குள்ளே முடிகிற மாதிரி சீட்டு வேணும்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது 15 மாதத்துக்கு முடிகிற மாதிரி நான் வந்து கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சீட்டு வந்து சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு ஸோ 25,000 ஃபுல் அமௌண்ட் வந்து அப்படியே போட்டுடுறோம். இது வந்து 2,025 ரூபா போட்டிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து 2,025 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி அடுத்து வந்து 25 ரூபாயாக ஜாஸ்தியாகுது. 2,050 2,075 அந்த மாதிரி கட்ட வேண்டிய தொகை வந்து 25 ரூபாயா ஜாஸ்தி ஆகுதா. 9வது மாதத்துலேருந்து 10வது மாதத்துக்கு வந்து 50 ரூபா ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சீட்டு பிடிக்கணும் இந்த மாடலுக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 9வது மாதம் வரைக்கும் வந்து 25 ரூபா ஜாஸ்தி ஆகுது. அப்படியே 10வது மாதத்துலேருந்து 50 ரூபாயா ஜாஸ்தி ஆகுது. 50 ரூபாயா ஜாஸ்தி ஆகி கடைசி 2,500 வரைக்கும் வருது 15வது மாதம். அது மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் கிடைக்கும் தொகையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட் எடுத்திங்கன்னா சீட்டு பிடிக்கிறவங்க 25,000 எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ரெண்டாவது சீட்டு நம்ம கொடுக்க வேண்டியதில் வந்து 19,750 ரூபா வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே 2,025 ரூபா போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இன்ட்டு 10 பேர் போட்டு பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து 500 நம்ம கையில் நிற்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். 20,250 வரும். ஸோ நம்ம 500 பிடிச்சிக்கிட்டு 19,750 வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். இது போக இந்த 500 உங்களுக்கு பத்தாது, எனக்கு வந்து இந்த 500 மட்டும் பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா பிடிப்பணம்னு போட்டுட்டு 500 ரூபாயோ 1,000 ரூபாயோ உங்களுக்கு பிடிப்பணம் எவ்வளோ பிடிக்கும் நியாயம்னு உங்களுக்கு தோணுதோ அவ்வளோ ரூபா வந்து பிடிப்பணம்னு போட்டுட்டு அதையும் நீங்கள் வந்து இந்த 19,750 பிடிச்சிட்டு அவங்க கையில் கொடுக்கலாம். இதே சேம் தான் வந்து எல்லா மாதமும் 20,000 ரூபா போட்டிருக்கேனா ரெண்டாவது சீட்டு. ஸோ 2,050 ரூபா இன்ட்டு 10 பேர் எவ்வளோ ஆகுது, 20,500 வரும். ஸோ 500 ரூபா பிடிச்சிட்டு 20,000 ரூபா கொடுக்குறோம். 500 ரூபா பத்தாதுன்ற பட்சத்தில் இப்போ பிடிப்பணம் ஒரு 500 ரூபா போட்டு 1,000 ரூபா நீங்கள் கையில் பிடிச்சிட்டு 19,500 ரூபா கையில் கொடுக்கலாம். அது மாதிரி தான் மாதம் மாதம் எல்லா மாதமும் நான் போட்டிருக்கேன். மாடல் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா 10 மாதம் கட்டுற மாதிரி 7 சீட்டு வந்து நீங்கள் போடுங்க கார்டுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து 5,000 ரூபா வந்து 10 மாதம் இருக்கிற மாதிரி எனக்கு 7 சீட் அட்டை மாடல் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. என்னையை பொறுத்தவரையில் வந்து 10,000 ரூபாயோ 10,000 ரூபாய்க்கு கம்மியான அமௌண்ட்டோலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் குலுக்கல் சீட்டு பிடிக்கிறதான் பெஸ்ட்டு. நீங்கள் குலுக்கல் சீட்டில் பிடிச்சா உங்களுக்கு லாபம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் அதுலேயும் கூட நீங்கள் லாபம் வர மாதிரி வச்சுக்கலாம், லாபம் வர மாதிரி பிடிச்சிக்கலாம். அது எப்படின்னா நீங்கள் அதே சேம் தான் 10,000 ரூபா வந்து 10 பேர் சேர்க்குறீங்க. ஸோ மாதம் மாதம் 1,000 ரூபா வந்து கட்ட சொல்கிறீங்க. ஸோ இப்போ முதல் மாதம் வந்து 1,000 ரூபா கட்டுறாங்கன்னா 10 மாதம் 10,000 ரூபா வந்துடுதா. ஸோ நீங்கள் எல்லாரு பேரும் 10 பேரையும் குலுக்கி போட்டு நீங்கள் போடுறீங்க. அதில் யாராவது ஒருத்தவங்க பேர் எடுத்திங்கன்னா யார் பேர் உழுதோ அவங்களுக்கு வந்து அப்படியே அந்த 10 பேர்ட்டையும் கலெக்ஷன் பண்ணி 10,000 ரூபா கொடுக்கணும். ஆனால் நீங்கள் 10,000 ரூபாயை கொடுக்காம நீங்கள் பிடிப்பணம் அதுலேயும் பிடிப்பணம் வந்து 500 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 500 ரூபா பிடிச்சிட்டு 9,500 ரூபா கொடுக்கலாம். நீங்கள் அதை வந்து ஸ்டார்டிங்லேயே குலுக்கல் சீட்டு பிடிக்கிறப்ப ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க கூட சொல்லிடணும், குலுக்கல் சீட்டு நாங்கள் ஆனால் 500 ரூபா பிடிப்பணம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு. இல்லைன்னா அதுக்கும் கூட குலுக்கல் சீட்டு கூட ஒரு கார்டு மாதம் மாதம் 1,000 ரூபா அவங்க கட்ட வேண்டிய தொகை கிடைக்கும் தொகை அப்படின்னு சொல்லிட்டு 1,000 ரூபான்னு போட்டுட்டு இதில் வந்து 9,500 போட்டுட்டு நீங்கள் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த மாதம் கொடுத்துறத வந்து நீங்கள் டிக் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் அதுக்கு கூட ஒரு தனியாக ஒரு கார்டு அடிச்சு கூட நீங்கள் குலுக்கல் சீட்டு கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நாங்கள் 500 ரூபா பிடிப்பணம் பிடிப்போம் அப்படின்ற சொல்லிட்டிங்கன்னா அவங்களும் அது தகுந்த மாதிரி இருந்துக்குவாங்க. ஸோ குலுக்கல் சீட்லேயும் வந்து லாபம் வர மாதிரி நீங்கள் வந்து கார்டு அடிச்சு பண்ணிக்கலாம். அதே மாதிரி முதல் சீட்டு அல்லது ரெண்டாவது சீட்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் குலுக்கியே போட தேவையில்ல, குலுக்கியே போடாமையே அந்த முதல் சீட்டு அல்லது ரெண்டாவது சீட்டு வந்து சீட்டு பிடிக்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அந்த 10,000 ரூபா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கீமில் போட்டு வச்சு அந்த 10,000 ரூபாய்க்கு வந்து வட்டி வர மாதிரி ஸ்கீமில் போட்டு வச்சு அதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த வீடியோ வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.